مكة يا مكة يا سعد اللي زار وتملى من الكعبة وأنوارا يا سعد اللي زار. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வஅலா ஆலிஹி அஷ்ஹாபி அஜ்மாயின். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸ்ரஹிலி ஸத்ரி வஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக. கிரியாத் கேட், 79 பாலஸ்தீனிய முஸ்லிம்களின் உதிரத்தின் மீது உதித்த நகரம்தான் கிரியாத் கேத். இஸ்ரேல் யுஏஇ ஆப்ரஹாம் உடன்படிக்கைக்கு பின் இஸ்ரேல் விமானம் சவுதி மேல் பறந்து வந்து யுஏஇயில் இறங்கியது. பெஞ்சமின் நெதன்யா மற்றும் ட்ரம்பின் பிரதிநிதிகள் யுஏஇக்கு வந்து இறங்கினார்கள். பீஸ் என்றும் எழுதி வைத்தும் யுஏஇ அமெரிக்க இஸ்ரேல் கொடியையும் கட்டி கொண்டு வந்த அந்த விமானத்தில் கிரியாத் கேட் என்றும் எழுதியிருந்தது. கிரியாத் கேட் என்றால் என்ன? வெஸ்ட் பேங்க் அருகில் உள்ள ஒரு பெரிய புதிய நகரத்தின் பெயரே கிரியாத் கேட். இதற்கு முன் இந்த பகுதியில் அல்ஃபாலுஜா என்றும் இராக்கல் மன்சியா என்றும் இரு கிராமங்கள் இருந்தது. இங்கு பாலஸ்தீனி முஸ்லீம்கள் வாழ்ந்திருந்தனர். 1949 இவ்விரு நகரங்களுக்கு உள்ளே இஸ்ரேலிய படை புகுந்து 79 முஸ்லீம்களை கொன்றும் எஞ்சிய மக்களை அடித்தும் விரட்டிவிட்டு ஆக்கிரமித்து கொண்டனர். அந்த பகுதியில் 1954 புதிய இஸ்ரேலிய குடியேற்றத்தை ஏற்படுத்தியது இஸ்ரேல். முக்கியமாக மொரோக்காவிலிருந்தும் எத்தியோப்பியாவிலிருந்தும் அதிகமாகவும் மற்றும் உலக நாடுகளிலிருந்தும் வந்த யூதர்களை இங்கு குடியமர்த்தியது. 79 பாலஸ்தீன முஸ்லீம்களின் கபர்களின் மீது கட்டப்பட்ட நகரம்தான் கிரியாத் கேத். 1972 கிரியாத் கேத் நகரத்தை இஸ்ரேலின் 31 நகரமாக சேர்த்து கொண்டது இஸ்ரேல். அல்ஃபலூஜா, இராக்கல் மன்சியா என்னும் இரு முஸ்லீம் கிராமங்கள் மண்ணிலே புதைத்துவிட்டு தோற்றுவித்த நகரத்தின் பெயர்தான் கிரியாத் கேட். இந்த பெயர் பொறித்த விமானத்தில் தான் இஸ்ரேலிய அமெரிக்க அதிகாரிகள் முதல் முதலாக யுஏஇ வந்து இறங்குகிறார்கள். கிரியாத் கேத் விமானத்தின் பெயர் யதார்த்தமானது என்று ஏற்கனவே இருந்தது என்றும் யாரும் எண்ணிவிட முடியாது. பீஸ் என்னும் விமானத்தின் பெயர் 3 பாகங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா, யுஏஇ கொடியையும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் கிரியாத் கேத் என்னும் பெயர் மட்டும் எப்படி யதார்த்தமாக இருக்க முடியும்? இது பாலஸ்தீன முஸ்லீம்களை இன்னும் கோபப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் வேண்டுமென்றே வக்கர புத்தியில் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் நாட்டில் முதல் முதலாக தரையிறங்கும் விமானத்தில் 79 முஸ்லீம்களின் குருதி குடித்த சம்பவத்தை கொண்ட பெயரை எழுதி கொண்டு வருவது யூதர்களின் வக்கர புத்தியைத்தானே காட்டுகிறது. முஸ்லீம் சமூகத்தின் பகைமையை மேலும் மேலும் வளர்க்கும் போர்க்குணம் என்று தானே சொல்ல வேண்டும். யூத ஹப்பாலாக்களுக்கு கிறிஸ்தவ முகமூடி அணிந்த ட்ரம்ப் போன்ற யஹஜூஜுகளும் புதின் போன்ற மஹஜூஜுகளும் எப்படி மூமின்களுக்கு நண்பர்களாக இருக்க முடியும்? யூதர்களிலும் கிறிஸ்தவர்களிலும் இறையச்சமுடைய நல்லவர்களும் நேர்மையானவர்களும் உண்டு. அவர்களோடு நட்பு வைத்திருங்கள், உறவு வைத்து கொள்ளுங்கள் என்றும் அவர்களுடைய உணவை சாப்பிடுங்கள், அவர்கள் பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கூறுகிறான். அதே சமயம் நெருப்பால் படைக்கப்பட்ட ஷைத்தானை, லூசிஃபரை, பொஃபோமட்டை வணங்கும் கோகுகளாகிய ட்ரம்ப் போன்றவர்களையும் யூத ஹப்பாலாவாகிய நெதன்யா போன்றவர்களுடன் நட்பு வைத்து கொள்ளக்கூடாது என்றும் அல்லாஹ் கூறுகிறான். அதையெல்லாம் மீறி இன்று இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள் நட்பு வைத்திருக்கிறது என்றால் அது அவர்களுடைய இழிவு என்றே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே 5:51 கூறுகின்றான். மூமீன்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பாதுகாவலராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு விரோதம் செய்வதில் அவர்கள் தம்மில் சிலர் சிலருக்கு பாதுகாவலாக இருக்கின்றனர். உங்களில் எவரேனும் அவர்களை பாதுகாவலாக ஆக்கினால் நிச்சயமாக அவரும் அவர்களை சார்ந்தவர்கள்தான். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு
நேர்வழியை காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான். F-35 விமானங்களை இஸ்ரேல் UAE-க்கு திருட்டுத்தனமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைக்காகத்தான் ட்ரம்புடைய பெஞ்சமின் நெதன்யாவுடைய அந்த உச்சக்கட்ட அதிகாரிகள் செல்கிறார்கள் என்று தகவல் சொன்னாலும், இந்த ட்ரம்புடைய கூட்டணியாக இருந்தாலும் சரி, பெஞ்சமின் நெதன்யாவுடைய கூட்டணியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக முஸ்லீம் சமுதாயத்திற்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்கப் போவதில்லை. இது அநியாயக்காரர்களுடைய வழிமுறை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே மிக தெளிவாக கூறுகின்றான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.